தம்பி, நீ செத்துருவேன், நான் செத்துருவேன், ஆனால் அடுத்து வர ஒரு 5 நிமிஷம் இன்னும் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா, விட்டுறாத. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லிட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கு காலையில் ஒரு மார்னிங் வந்து ஒரு சின்ன ஒர்க் ஆகிடுச்சு, அதனால தான் எனக்கு டைம் கிடைக்கல வந்துட்டு வீடியோ போடுறதுக்கு. ஸோ கஷ்டப்பட்டு வந்துட்டு இந்த வீடியோ போடுறேன், கன்சிஸ்டன்சி விடக்கூடாது அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்துட்டு போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஓகேங்களா? இந்த வீடியோ அது மாதிரி ப்ரொமோஷன் எதுவும் இல்லை. இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு ஒரு லைவ் போடுறேன், கண்டிப்பாக வந்து உங்களோட சேனல்ஸ் வந்துட்டு வேறு லெவலில் பண்ணிடலாம். உங்களோட வீடியோ வந்துட்டு லேட்டாக வந்துட்டு வைரல் ஆகுங்க. இந்த ட்ரிக் வந்துட்டு லேட்டாக வந்துட்டு வைரல் ஆகும். 1 மாதத்துக்கு அப்புறமோ இல்லை ஒரு 2 மாதத்துக்கு அப்புறமோ வந்துட்டு உங்களோட வீடியோ வந்துட்டு வைரல் ஆகும், கண்டிப்பாக வந்துட்டு வைரல் ஆகும். அது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துட்டு உங்களுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வியூஸ் வந்துட்டு அந்த வீடியோவில் வர்றது வந்துட்டு உங்களால் கண்ணால் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு டிப்ஸை தான் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு எல்லாருக்குமே இருக்கிற ப்ராப்ளம் தான். இப்போ நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நின்றுக்கிறோம். அதை வந்துட்டு எப்படி டெய்லி வந்துட்டு ஒரு 10 வீஸாக வந்தால் கூட ஒரு 30 நாளில் வந்துட்டு எப்படி ஒரு 300 வீஸாக தட்டிடலாம், ஓகேங்களா? அது மாதிரி வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த ட்ரிக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், சைடில் வந்துட்டு ஒரு பேனரில் தெரியுது பாருங்கள். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு டாபிக் வந்துட்டு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சர்ச் பண்ணி பாருங்கள், எப்படி சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களோட டைட்டிலாக இருக்கட்டும், கீவேர்டாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், நீங்கள் எல்லா டாபிக் எடுக்க போகிற கண்டென்ட்டாக இருக்கட்டும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்களோ அதில் டைப் அடிச்சுருங்க. சர்ச் பாரில் அடிச்சுட்டு அடித்ததுக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கிறத பார்த்து சூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்துட்டு எது இருக்கோ, எந்த ஒரு கண்டென்ட் இருக்கோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுவும் அதுக்கு ரிலேட்டட் தான், ஓகேங்களா? அதுக்கு ரிலேட்டட் தான். அதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி வீடியோவில் கொடுக்கும்போது உங்களோட வீடியோ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு காம்படிட்டர்ஸ் இல்லாத ஒரு வீடியோவாக இருக்கும் அது வந்துட்டு. அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்துட்டு உங்களோட வீடியோஸை சர்ச் பண்ணி வீடியோஸ்க்குள்ளே வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரிக்கு வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ட்ரிக்கு இது வந்துட்டு. நான் இன்னொரு சேனலில் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு, ஒரு 5000 வீடியோ வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு, ஓகேங்களா? அந்த ஒரு ட்ரிக்கு வந்துட்டு யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு குரோ ஆகக்கூடாது, மெதுமெதுவாக குரோ ஆகணும், ஸ்ட்ராங்காக வந்து குரோ ஆகணும், அதான் நம்மளோட பாலிசியாக இருக்கணும், ஓகேங்களா? இன்றைக்கி ஈவினிங் லைவில் வந்துட்டு உங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ணிடலாம், ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு லைவ் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்னு சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸில் வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ.